நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பயிற்று படைப்பகத்தோட இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புறப்பொருள் வெண்பாமாலைங்கிற புத்தகத்தில் வந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படிங்கிற வரிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சமூக மக்கள் வந்து அதிகமாக மேற்கோள் காட்டக்கூடிய வரிகளாக இந்த வரிகள் தான் இருக்குது. அதே சமயம் தமிழ் இன விரோதிகள் அதிகமாக கேலிக்கும் கிண்டலுக்கும் உட்படுத்துகிற வரிகளாகவும் இந்த வரிகள் தான் இருக்குது. என்ன, கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடியே தமிழர்கள் தோன்றிட்டாங்களா? கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடி இந்த தமிழர்கள்கிட்டக்கே கையில் வாள்ங்கிற ஒரு ஆயுதம் இருந்ததா அப்படின்னு தமிழ் விரோதிகள் வந்து இந்த வரிகள் தொடர்பாக நிறைய கேள்விகள் எழுப்புகிறாங்க. இந்த வரிகளுக்கான உண்மையான விளக்கம் தமிழக மக்களில் நிறைய பேருக்கு தெரியலைங்கிறதுனால அவங்களும் வந்து ஏதோ உயர்வுன வீழ்ச்சிக்காக சொல்லியிருக்கலாம், தமிழ் ரொம்ப பழமையானதுங்கிறது காமிக்கிறதுக்கு ஒரு உயர்வுக்காக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பேரும், வாளோடு அதாவது குரங்குக்கெல்லாம் வாள் இருக்கும் இல்லைங்களா, அந்த வாளோடு பிறந்ததுங்கிறது தான் வாள் அப்படின்னு தப்பாக எழுதியிருக்கு, அதனால் அந்த இல்லை மட்டும் நம்ம திருத்திட்டோன்னா போதும், இதனுடைய வரிகள் அர்த்தம் சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டும் சில தமிழர்களே சொல்லிக்கிட்டு இருக்கதையும் இப்படி கட்டுரைகள் எழுதுறதையும் நான் பார்க்குறேன். இலக்கியங்களுக்கு விளக்கங்கள் கூறும்போது தமிழ் சமூகம் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நினைவில் வச்சுக்கணும், நமக்கு இலக்கியங்களுக்கு விளக்கம் கூறுவதற்கான எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் நம்ம விளக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இலக்கியத்தோட மூலத்தை திருத்துறதுக்கான எந்த உரிமையும் நமக்கு கிடையவே கிடையாது, அதுக்கான தகுதியும் நமக்கு கிடையாது. இன்றைக்கும் வந்து திருக்குறளுக்கு வந்து ஆயிரக்கணக்கான உரையாசிரியர்கள் இருக்காங்க. இருந்தாலும் பரிமேலழகருடைய உரை தான் சிறந்த உரை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன் சொல்லிகிட்டு இருக்கோம்னு நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும், ரெண்டே ரெண்டு குறள். அந்த குறளுக்கு பரிமேலழகர் சொன்ன உரையையும் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க சொன்ன உரையையும் பார்த்தீங்கனாலே பரிமேலழகர் சொன்னது ஏன் சரியான உரை அப்படின்னு தெரியும். முதல் குறள் என்னென்னா, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படிங்கிறது தான் அந்த குறள். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே எப்படி உரை எழுதினாங்கன்னா, ஈதல் அப்படிங்கிறது ஒரு தொழில், இசைப்பட வாழ்தல் அப்படிங்கிறது ஒரு தொழில், அப்போது அவை அல்லது அப்படின்னா திருவள்ளுவர் எழுதியிருக்கணும். ஆனால் அவர் அவைன்னு பன்மையில் எழுதுறதுக்கு பதிலாக அதுன்னு ஒருமையில் எழுதியிருக்கிறாரு, இதனால் திருவள்ளுவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு நிறைய உரையாசிரியர்கள் இந்த குறளுக்கு உரை எழுதினாங்க. ஆனால் பரிமேலழகர் என்ன உரை எழுதினான்னா, ஈதல் இசைப்பட வாழ்தல்ங்கிறது ரெண்டு தொழில் கிடையாது, ஈதல்ங்கிறது கொடை கொடுக்கறது, இசைப்பட வாழ்தல்ங்கிறது புகழோடு வாழ்கிறது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கொடை கொடுப்பதால் புகழோடு வாழ்தல் அதாவது ஈதலால் இசைப்பட வாழ்தல்னு புரிஞ்சுக்கணும். அப்போது அது மொத்தமே ஒரே ஒரு பொருளை தான் வருது. அப்போது ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குங்கிறது சரிதான் அப்படின்னு முதன்முறையாக பரிமேலழகர் உரை எழுதினார். ரெண்டாவதாக இன்னொரு ஒரு குறள் இருக்குது, குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரை நட்பு அப்படின்னு. அதாவது குடம்பையை விட்டு பறவை பறந்து போகிறது மாதிரி தான் உடலை விட்டு உயிர் பறந்து போகுது அப்படின்றது அந்த குறளோட அர்த்தம். இதில் குடம்பைங்கிற வார்த்தைக்கு விளக்கம் எழுதின நிறையா பேர் அது வந்து பறவையோட கூடு அப்படின்னு விளக்கம் எழுதினாங்க. இதில் ஒரு சிக்கல் இருக்குது, என்னென்னா பறவை தன்னோட கூட்டுலேருந்து பறந்து போனால் திருப்பி கூட்டுக்கு வந்து அமர்ந்துட முடியும், ஆனால் மனுஷ உடம்பை விட்டு உயிர் போயிட்டுன்னா அதில் திரும்பி வந்து அமர முடியுமா? அமர முடியாது. அப்போது மனித உடலுக்கும் உயிருக்கும் இருக்க தொடர்பை நம்ம பறவைக்கும் கூடுக்கும் இருக்கும் தொடர்பாக சொல்கிறதுங்கிறது ஒரு அறிவுக்கு பொருத்தம் இல்லாதது. ஏன் இந்த பொருந்தாமையை வருது அப்படின்னு கேட்குறப்போ உரையாசிரியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, திருவள்ளுவர் தவறான உவமையை பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பரிமேலழகர் வந்த பின்னாடி அவர் என்ன சொன்னார்னா, குடம்பைங்கிறது கூடு கிடையாது, அது முட்டை ஓடு அப்படின்னு சொன்னார். அதாவது முட்டை ஓட்டுக்குள்ளேருந்து ஒரு பறவை எப்படி உடச்சிட்டு வெளில வந்தால் அந்த முட்டை ஓட்டுக்கும் பறவைக்கும் தொடர்பே இல்லாமல் போயிடுமோ, அதே மாதிரி மனித உடலை விட்டு உயிர் வெளில போயிட்டு அப்படின்னா அந்த உடம்புக்கும் உயிருக்கும் தொடர்பே இல்லாமல் போயிடும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். முட்டை ஓட்டிலிருந்து வெளியே வந்த பறவையால் திரும்ப ஒருபோதும் முட்டை ஓட்டுக்குள்ளே செல்ல முடியாது, மனித உடலை விட்டு வெளியே வந்த உயிராலையும் ஒருபோதும் மனித உடலுக்குள்ளே செல்ல முடியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆக திருவள்ளுவர் சரியாக தான் எழுதியிருக்காரு, அதுக்கு நம்ம உரை சொல்லணும் அப்படின்னு நினச்ச பரிமேலழகர் தான் சிறந்த உரையாசிரியராக இருக்கார். அப்போது தமிழ் சமூகம் பின்பற்ற வேண்டியதும் பரிமேலழகரை தான். அதனால் நம்ம வந்து உண்மையில் அந்த வரிகளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் புத்திசாலித்தனமே தவிர, நமக்கு ஏற்ற மாதிரி அந்த வரிகளை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்மையை நம்மளே மறைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் தயவு செஞ்சு மூல பாடத்தில் கை வைக்கிற வேலையை யாருமே பண்ணாதீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயிற்று படைப்புகத்தினுடைய மிக முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம சொல்ல
சொல்லக்கூடிய கருத்து வந்து தமிழக வரலாற்றை வந்து இன்னும் மிக முக்கியமான ஒரு தளத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆய்வு கருத்தை நம்ம சொல்ல போகிறோம். எப்படி சங்க இலக்கியங்களில் இருந்த விஷயங்கள் உண்மை அப்படின்னு இன்றைக்கி கீழடி ஆய்வுகள் வந்து நமக்கு உறுதிப்படுத்திகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம கிட்டக்க புறப்பொருள் வெண்பாமலைன்னு ஒரு புத்தகம் இருக்குது. அது வந்து கீழடிக்கும் முன்னாடி புகார் கடல் கொண்ட புகார் நகரத்துக்கும் முன்னாடி குமரி கண்டத்துக்கும் முன்னாடி இருக்கலாம், அப்போது தமிழர் நாகரிகம் என்னவாக இருந்தது, தமிழுடைய சிறப்பு என்னங்கிறத இந்த புறப்பொருள் வெண்பாமலைங்கிற புத்தகம் பதிவு செஞ்சுருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். இது வந்து நம்ம ஆய்வு செஞ்சு கண்டறிந்த ஒரு விஷயம். இந்த விஷயத்தை வேறு யாராவது திருடி அவங்களுடைய யூடியூப் வீடியோக்களில் பதிவு பண்ணாங்கன்னாலோ இல்லை நமக்கு நம்முடைய அனுமதி இல்லாமல் இதை தவறாக பயன்படுத்தினாங்கனாலோ தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் அதை தெரிவிங்க. அவங்க மேலே இந்திய காப்புரிமை சட்டப்படி நம்ம சட்டப்படியான நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா தமிழர்களுடைய ஆய்வுகளை வந்து திருடுறது, தமிழர்களுடைய ஆய்வுகளை திருச்சி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்குது. அதை இனிமேலும் நம்ம அனுமதிக்கக்கூடாது. நம்முடைய ஆய்வுங்கிறது நம்ம கையில் இருக்கணும். அப்போ தான் வந்து அது உடைய உண்மையான வீச்சு வெளில போகும். ஏன்னா ஆய்வை எடுத்துக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திரிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவை மாதிரி பயன்படுத்திக்கிறதுக்கும் இன்னும் சொல்லப்போனால் எதிர்காலத்தில் அந்த ஆய்வு நம்ம கையை விட்டு போகிறதுக்கும் கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான எந்த இடத்தையும் நீங்கள் கொடுக்காதீங்க. யாராவது இதை எடுத்து தவறாக பயன்படுத்தினாங்கன்னு தெரிஞ்சிச்சிங்கன்னா உடனடியாக நமக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அவங்க மேலே நம்ம சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம். இப்போது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி, இந்த வரிகளுக்கு உண்மையான அர்த்தம் என்ன, அந்த வருத்தத்துக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய வரலாறு என்ன, அந்த வரலாற்றுக்கு இருக்கக்கூடிய சான்று ஆதாரங்கள் என்ன, வாங்க இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்ப்போம். இப்போது இலக்கியத்திலேருந்து யாராவது ஒரு மேற்கோளை காட்டுறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த மேற்கோள் எந்த இலக்கியத்தில் வந்திருக்குது, அந்த மேற்கோள் அந்த இலக்கியத்தில் எந்த காட்சியில் வந்திருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரிகள் என்ன, பின்னாடி இருக்கக்கூடிய வரிகள் என்னன்றதை முதல்ல பார்க்கணும். அப்போ தான் அந்த வரிகளுடைய உண்மையான அர்த்தம் தெரிய வரும். இதெல்லாம் விட்டுட்டு அந்த வரிகளில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை மட்டும் அப்படியே எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட உண்மையான பொருள் நமக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த உண்மையான பொருளை நம்ம தலைகீழாக புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் வந்து தமிழ் விரோதிகள் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா பாரதியார் வந்து மெல்ல தமிழ் இனி சாகும்னு சொல்லிட்டாரு. பாரதியார் சொன்னதுனால இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ் செத்து போயிடும் அப்படின்னு தமிழ் விரோதிகள் பாரதியார் சொன்னதாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாரதியார் என்ன சொன்னார் அப்படின்னு அந்த வரிகளை எடுத்து பார்க்குறப்போ மெல்ல தமிழ் இனி சாகும், மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று சொன்னான் அந்த பேதை அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது ஒரு பைத்தியகாரன் சொன்னான் எதிர்காலத்தில் தமிழ் வந்து மெல்ல மெல்ல செத்துருவோம், மேற்கு மொழிகள் வரும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். அதாவது தமிழ் சாகும் என்று சொன்னவனை பைத்தியக்காரன் என்று சொன்னவன் பாரதியார். ஆனால் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க பாருங்க, பாரதியார் தான் தமிழ் செத்து போகும்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு வரியை அதற்கு முந்தைய பிந்தைய வரிகள் இல்லாமல் தனியாக பார்க்குறப்போ அது தவறாக பொருள் தர வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம வந்து பிறப்பொருள் வெண்பாமலையில் இருக்கக்கூடிய கல் தோன்றி மண் தோன்றா காலத்தேங்கிற வரியுடைய பொருளை முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த வரி கூட வேறு என்னென்ன வரிகள் வருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக அந்த வரிகள் எந்த நூலில் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு விஷயம் எந்த இடத்துல கேட்கப்படுதோ அதை பொறுத்து அதோடைய அர்த்தம் அப்படியே மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு கறிக்கடைக்காரர் கறிக்கடையில் இருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் மூளை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு உரையாடல், அவர் இருக்குது இல்லை அப்படின்னு பதில் சொல்லுவார், நீங்கள் வாங்கிக்கிட்டு வந்துடலாம். அதே கறிக்கடைக்காரர் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கார், அவரை பார்த்து நீங்கள் மூளை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உரையாடல் கிடையாது, அது சண்டை. அவர் வந்து உங்களுக்கு சமத்தியாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆக ஒரே வரி தான், ஆனால் எந்த இடத்துல கேட்கப்படுது அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய அர்த்தம் அப்படியே மாறுபடுது. அதனால் இது வந்து எந்த நூலில் வந்திருக்கு, அந்த புறப்பொருள் வெண்பாமாலைங்கிற நூல் எப்படிப்பட்ட நூல், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல புறப்பொருள் வெண்பாமாலை அப்படிங்கிற நூலை பற்றி நம்ம பார்ப்போம். தமிழர்களுடைய இலக்கியங்களை வந்து நம்ம அக இலக்கியம் புற இலக்கியம் அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். அகம்னா ஒரு குறிப்பிட்ட நபரும் ஒரு குறிப்பிட்ட பெண்ணையும் சார்ந்தது, ஆனால் அவங்களுடைய பெயரை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. இப்போ அகை இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. ஆனால் புற இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் வந்து ஒரு தானமாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு வீரமாக இருக்கலாம், ஒரு செயற்கரிய செயலை யாராவது செஞ்சுருக்கலாம். அப்போது அந்த நபருடைய பெயரை சொல்லி இவரை மாதிரி நீ நடந்துக்கு அப்படின்னு சொல்கிறது புற இலக்கியம். இப்போ அகங்கிறது சில நபர்களுடைய தனிப்பட்ட விஷயம், அது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது, இருந்தாலும் அந்த தனிப்பட்ட நபர்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தாமல் அதை பதிவு பண்ணுறதுங்கிறது அக இலக்கியம். அதே சமயம் சில மனிதர்களுடைய போற்றத்தக்க பண்புகளை வெளில சொல்லி இங்கே பாருப்பா அவர் இப்படி நடந்திருக்காரு, அதே மாதிரி நீயும் நடந்துக்க அப்படின்னு சொல்கிறது புற இலக்கியம். இதில்
இந்த அக இலக்கியத்துக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வரோம். அதாவது தொல்காப்பியர் காலத்தில் ஆரம்பித்து நிறைய அக இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களையும் வந்திருக்கு. புற இலக்கியங்களுக்கும் நிறைய இலக்கியங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த புறப்பொருளை பேசக்கூடிய இலக்கியங்களுக்கான இலக்கண நூல் எத்தனை வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போனால், தொல்காப்பிய காலத்துக்கு பிறகு புறப்பொருளோட இலக்கணம் சொல்லக்கூடிய நூல்கள் எதுவுமே தமிழ் உலகத்துக்கு கிடைக்கல. அதனால் கிபி 9வது நூற்றாண்டில் புறப்பொருளினுடைய இலக்கணத்தை விளக்கும் வகையில் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் புறப்பொருள் வெண்பாமாலை. இந்த நூலை வந்து சேர அரச மன்னர்களுடைய மரபில் வந்த ஐயாரிதனார் அப்படிங்கிற ஒரு தமிழ் புலவர் எழுதியிருக்கிறாரு. அவர் சேர மரபை சேர்ந்தவராக இருந்தாலும் மூன்று வேந்தர்களுக்கும் பொதுவான நூலாக, எப்படி வந்து இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை மூவேந்தருக்கும் பொதுவான ஒரு நூலாக எழுதினாரோ, அதே மாதிரி ஐயாரிதனாரும் மூன்று வேந்தர்களுக்கும் பொதுவான ஒரு நூலாக தான் இந்த புறப்பொருள் வெண்பாமாலைங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. அதற்கு பிறகு, அதாவது இந்த நூலுக்கு பிறகு எழுதப்பட்ட நிறைய நூல்களுக்கான விளக்க உரையில் உரையாசிரியர்கள் இந்த நூலை வந்து ரொம்ப பிரதானமாக எடுத்து பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள், ஐயாரிதனார் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இதை நான் மேற்கொள்ளாக காட்டுறேன் அப்படின்ட்டு இளம்பூர்ணர் உரையாக இருக்கட்டும், நச்சினார்குனியாருடைய உரையாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து இவருடைய வரிகளை தான் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ மேற்கோளாக காட்டக்கூடிய அளவுக்கு தரமான ஒரு நூல் தான் வந்து இந்த புறப்பொருள் வெண்பாமலை. அதனால் கற்பனையான நூல், மிகைப்படுத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இதில் வாய்ப்பே கிடையாது. இது 100% ஆய்வுபூர்வமாக எழுதப்பட்ட மேற்கோளாக காட்டக்கூடிய தரமான நூல் தான். அதனால் இந்த நூலில் இருக்கக்கூடிய வரிகள் வந்து ஐயாரிதனார் எதை உண்மைன்னு அவர் காலத்தில் கருதினாரோ, அவருக்கு என்ன தெரிஞ்சதோ, அவரது சான்றாதாரத்தின் அடிப்படையில் தான் அவர் எழுதியிருக்காருன்னு நம்ம இங்கே புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து இதில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படிங்கிற வரிகள் எங்கே வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த வரிகளுக்கு அடுத்து வரக்கூடிய வரிகள், முன்னாடியே இருக்கக்கூடிய வரிகள் எல்லாத்தையும் சேர்த்து படிக்கும்போது நமக்கு ஒரு புதிய அர்த்தம் புரிய வருது. அந்த வரிகளை நீங்கள் அப்படியே பாருங்கள். பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல் என்வியப்பாம், வையகம் போர்த்த வயங்குழி நீர் கையகல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படிங்கிறது தான் அந்த வரிகள். இந்த வரிகளை ஐயாரிதனார் எந்த இடத்துல பயன்படுத்துகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரந்தை திணையை மேற்கொள்ளும் அரசன், அதாவது கவர்ந்து செல்லப்பட்ட தன்னுடைய ஆணிறைகளை, அதாவது பசுமாடு அந்த மாதிரியான விஷயங்களை மீட்கிறதுக்காக கரந்தைங்கிற மாலையை சூடிக்கொண்டு சண்டைக்கு கிளம்பி செல்லக்கூடிய ஒரு தமிழ் அரசனை பற்றி சொல்கிறப்போ இந்த வரிகளை பயன்படுத்துகிறாரு. இந்த வரிகளோட அர்த்தம் என்னென்னா, இந்த தமிழரசன் இருக்கானே, அவன் ஒவ்வொரு நாளும் பொய்யெல்லாம் வென்று அவனுடைய புகழை நிலைநாட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இந்த உலகம் வையகம் முழுக்க தண்ணீரால் ஒரு காலத்தில் மூடப்பட்டிருந்தது. அப்போது முதல்ல மலைகள் தான் மேலே வந்துச்சு, அதான் கல் தோன்றுதல். அதற்கு பிறகு நெடுங்காலம் கழித்து தான் வந்து மண் அப்படிங்கிற வயல் தோன்றுச்சு. இப்போது மலைகள் மட்டும் தோன்றி வயல் தோன்றாமல் இருந்த காலத்திலேயே இந்த அரசனுடைய தமிழ் குடியானது கையில் வாட்களை பயன்படுத்தக்கூடிய குடியாக இருந்து புகழ் பெற்றிருந்தது அப்படிங்கிறது தான் இந்த வரிகளுடைய அர்த்தம். நீங்களே திருப்பி இந்த வரிகளை நல்லா கவனித்து பாருங்கள். பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் என்வியப்பாம், வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர் கை அகல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி. இந்த விளக்கத்திலிருந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படிங்கிற வரிகளுக்கான விளக்கத்தை தேடுறவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது செய்தி என்னென்னா, இதில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படின்னா வந்திருக்கு. அப்படின்னா கல் முதல்ல தோன்றிடுச்சு, மண் தோன்றலை அந்த காலம் அப்படின்னு தான் அர்த்தம். அதே சமயம் கல்லும் மண்ணும் தோன்றாத காலம்னு அர்த்தம் கிடையாது. அதாவது கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடியே தமிழன் தோன்றிட்டான் அப்படின்னு இந்த நூலில் எந்த இடத்துலையுமே சொல்லலை. அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டால் அது தவறான புரிதல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போது கல் தோன்றிடுச்சு, மண் தோன்றலை, அதாவது மலை தோன்றிடுச்சு, வயல் தோன்றலை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை தான் இந்த இடத்துல ஐயாரிதனார் குறிப்பிடுறாரு. சரி, இப்போ கல்லுன்றது மலை, மண்ணுன்றது வயல்னு நான் சொல்கிறேன், இதுக்கு ஏதாவது இலக்கிய ஆதாரங்கள் இருக்கா, இல்லை இதை நானாக இட்டு கட்டி சொல்கிறேனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இலக்கிய ஆதாரங்கள் இருக்குது. 100% ஆதாரத்தோடு தான் நான் இங்கே சொல்கிறேன். இன்றைக்கு வந்து திண்டுக்கல், நாமக்கல் அப்படின்னு ரெண்டு ஊர் இருக்குது. இப்படி கல் கல்னு பெயர் முடியக்கூடிய பல ஊர்கள் இருக்குது. அந்த ஊர்களுடைய பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, தமிழறிஞரான ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் தமிழகம் ஊரும் பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் அவர் குறிப்பிடுறாரு, இப்படி கல் அப்படின்னு பெயர் முடியக்கூடிய ஊர்கள் எல்லாமே மலைகளுடைய காரணத்தினால அந்த பெயர் வந்தது. ஏன்னா தமிழர்களுக்கு வந்து மலைகளை கல் என்று அழைக்கக்கூடிய வழக்கம் இருந்தது அப்படின்னு மாபெரும் தமிழறிஞர் ராப்பி சேதுப்பிள்ளை அவர்களே குறிப்பிட்டிருக்காரு. அவர் குறிப்பிட்டதன் அடிப்படையில் தான் கல்லுங்கிறது மலை அப்படின்னு நான் இங்கே கொண்டிருக்கேன்.
அதே சமயம் மண்ணுங்கிறது வயல் அப்படிங்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு இலக்கிய மூலம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, திருக்குறள்லேயே வயல் வந்து மண் அப்படின்னா குறிக்கப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் அரண் அப்படின்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு. அது வந்து நாட்டுக்கு என்னென்னலாம் பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றின அதிகாரம். அதில் வந்து ஒரு நாட்டினுடைய பிரதான பாதுகாப்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் அப்படிங்கிறார். ஒரு நாட்டுக்கு வந்து வற்றாத நீரும் வயல்வெளிகளும் மலைப்பகுதியும் காடுகளும் இருக்கணும். அதாவது அணியின் நிழல் காடு, எப்பயுமே நிழல் தரக்கூடிய காடுகளும் இருக்கணும். அதுதான் ஒரு நாட்டுக்கு உண்மையான பாதுகாப்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இப்போ மண் அப்படின்னா வயல், அதாவது மருத நிலம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. நான் ஒருவேளை தப்பாக புரிஞ்சுக்கலாம் இல்லையா, வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ வள்ளுவர் சொன்னது மண்ணுங்கிறது வயலை தான் குடிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் இந்த மண் அப்படிங்கிறதுக்கு அடுத்த வார்த்தையாக அவர் வந்து காடு மலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஆக அவர் அடுத்து சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து ஐவகை நிலங்களில் காட்டையும் மலையையும் சொல்கிறாருன்னா, அப்போ முதல்ல இருக்கிறது வந்து வயலாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லைங்களா, பரிமேல் அழகர் மிகச்சிறந்த உரையாசிரியர், அவரே வந்து தன்னுடைய உரையில் மண் என்ற சொல் வந்து திருவள்ளுவர் மருத நிலத்தை குறிப்பிடுவதற்கு தான் பயன்படுத்துகிறாருன்னு சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் மண் என்ற சொல் வந்து இங்கே வயலை மட்டும்தான் குறிக்கிறது, கல் என்ற சொல் வந்து மலையை மட்டும்தான் குறிக்கிறது. மலை தண்ணீரிலிருந்து வெளிவந்து மண் அதாவது வயல்ங்கிறது தோன்றாத இருந்த காலத்தில் தமிழர்கள் கையில் வாளோடு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த வரி சொல்லக்கூடிய உண்மையான அர்த்தமாக இருக்குது. இப்போ புறப்பொருள் வெண்பாமலை சொல்கிற மாதிரி உண்மையிலேயே வந்து உலகம் தண்ணீர்லேருந்து தான் வெளில வந்ததா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நவீன அறிவியல் ஒத்துக்கொள்கிறது உலகம் முழுவதும் ஒரு காலத்தில் தண்ணீரால் சூழப்பட்டிருந்தது. பிறகு இந்த வடதுருவம் தென்துருவம் பகுதிகளில் தண்ணி பனிக்கட்டியாகி அளவில் அப்படியே சுருங்கும் பொழுது தான் நிலப்பகுதிகள்லாம் வெளில வந்தது. அந்த நிலப்பகுதிகளுக்கு பாஞ்சியான்னு பெயர் அப்படின்ட்டு நவீன புவியியல் வந்து அப்படியே ஒத்துக்கொள்ளுது. அறிவியலுக்கு 100% ஒத்துப்போகக்கூடிய ஒரு கருத்தை தான் புறப்பொருள் வெண்பாமலை பதிவு செஞ்சுருக்கு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது, தமிழர்கள் ஆரம்ப காலத்தில் மலைகளில் தான் வாழ்ந்தாங்களாங்கிறது. தமிழர்கள்னு கிடையாது, உலகம் முழுக்க அனைத்து மக்களும் ஆரம்ப காலத்தில் மலைகளில் தான் வாழ்ந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஆதி மனிதன் அப்படின்னாலே நம்ம குகையில் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நேற்றுக்கில் 1.5 லட்சம் வருஷம் 2 லட்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்த இடங்களாக குகைகள் தான் இருக்குது. ஆக மனிதர்கள் வாழ்ந்த இடம் முதல்ல மலையாக தான் இருந்திருக்கு. அதற்கு பிறகு தான் அவங்க சமநிலத்துக்கு வந்து அங்கே வந்து வயலை உருவாக்குனாங்கன்றதும் அறிவியல் பூர்வமாக 100% ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ அடுத்ததா இந்த வரிகள் மேல வைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை நம்ம மறுக்கணும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுப்போம், கல் தோன்றிடுச்சு மண் தோணலை, அதாவது வயலே தோன்றலை. வயல் தோன்றாத காலத்திலேயே தமிழர்களுக்கு கையில் வாள் எங்கேருந்து வந்தது, வாள் வந்து வயல்களுக்கு முன்னாடியே உருவானதா, நீங்க வரலாறு தப்பா சொல்றீங்களே அப்படின்னு சில பேர் கேட்கக்கூடும். நானே கூட 2019 முன்னாடி தமிழர்களுக்கு வாள் எங்கேருந்து வந்தது, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் நான் யோசிச்சது உண்டு. ஆனால் 2018-19 ஒரு மிகப்பெரிய ஆய்வை மேற்கொண்டதோட விளைவாக இன்றைக்கி நான் சொல்கிறேன், உண்மையிலேயே வயல்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே வாள்களை கண்டுபிடித்தவர்கள், அந்த வாள்களை உலகத்தின் முதன்முறையாக பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள். இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆதாரம் 2 ஆதாரம் இல்லை, இதற்கு மிக அதிக எண்ணிக்கையிலான ஆதாரங்கள் இருக்குது. அந்த ஆதாரங்கள் பற்றி தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இது வந்து ஆயுத தேசம் அப்படின்னு ஒரு புத்தகம், நான் எழுதின 5 வரலாற்று புத்தகங்களில் ஒன்று, தமிழகத்தின் மிக முக்கியமான பதிப்பகமான விகடன் பதிப்பகம் நான் எழுதி வெளியிட்ட 3 வரலாற்று நூல்களில் இதுவும் ஒரு நூல். இந்த நூலுக்கு வந்து வாசே குழந்தைசாமியருடைய தமிழ் மேம்பாட்டு விருது 2019 வழங்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் இந்த நூலில் வரக்கூடிய கருத்துக்களை யாருமே மறுக்கலை. அந்தளவுக்கு ரொம்ப ஆதாரபூர்வமாக என்னால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் ஆயுத தேசம் அப்படிங்கிற புத்தகம். இந்த நூலில் வந்து தமிழகத்தினுடைய ஆயுத வரலாற்றை பற்றி நான் பேசியிருக்கேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் இல்லாமல் 2000 வருடங்களுக்கு முன்பாக, 2500 வருடங்களுக்கு முன்பாக, 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்கள் எந்த மாதிரி ஆயுதங்களை கண்டுபிடித்திருந்தார்கள், எந்த மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்தில் இருந்து இந்த தலைப்புக்கு தொடர்பான சில கருத்துக்களை நான் இங்கே மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஐரோப்பாவை சேர்ந்த பிரபல உலோகவியல் நிபுணரும் பேராசிரியருமான கௌலாந்த் அப்படிங்கிறவர் ஆந்த்ரோபாலஜி ஆன் த மார்ச் அப்படிங்கிற புத்தகத்தில் தமிழகத்தினுடைய ஆயுத வரலாறு பற்றி இப்படி எழுதியிருக்காரு. அதாவது ஐரோப்பாவில் இரும்பு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடியே தென்னிந்தியாவில் இரும்பு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அறிஞர்கள் கருதுகிறோம்.
அங்கே இரும்பு உருவாகிறத தற்செயலாக ஆதிகால மனிதன் கண்டுபிடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அத்தோட ஆதி காலத்திலேயே துருப்பிடிக்காத இரும்பை செய்யக்கூடிய சிறப்பான முறைகள் தமிழர்கள் கிட்டக்க இருந்ததாகவும் அவர் குறிப்பிடுறாரு. மனித குல வரலாற்றை எழுதுகிறவங்க பொதுவாக இரும்பின் பயன்பாடு புதிய கற்காலத்தின் இறுதியில் தான் தொடங்கினது அப்படின்னு கருதுகிறாங்க. அதாவது புதிய கற்காலங்கிறது உலகத்தில் வரலாறுல வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு காலகட்டத்தில் தொடங்கினதாக இருக்குது. உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் கிமு 1000 கிட்ட தான் இரும்புங்கிற ஒரு விஷயத்தை பற்றியே மக்கள் கேள்விப்படுறாங்க. ஆனால் தமிழகத்தில் இரும்போட பயன்பாடுங்கிறது கிமு 3000வது ஆண்டிலேயே தொடங்கிட்டு அப்படின்னு பேராசிரியர் கவுலாந்து குறிப்பிடுறாரு. அதாவது மற்ற எல்லா இடத்துலையுமே புதிய கற்காலம்னா, அதாவது புதிய கற்காலம்னா வேறு ஒன்றும் கிடையாது, கல்கருவிகள் கூட உலோக கருவிகளையும் கலந்து மனிதன் பயன்படுத்த தொடங்கின காலம் தான் புதிய கற்காலம். மற்ற எல்லா நாட்டிலையுமே முதல்ல செம்பு கருவிகளை பயன்படுத்துவாங்க, அப்புறம் பித்தளை கருவிகளை பயன்படுத்துவாங்க, கடைசியாக தான் அவங்க இரும்பு கருவியை பயன்படுத்துவாங்க. ஆனால் தமிழகத்தில் இந்த வரிசையில் நடக்கலை. தமிழ்நாட்டில் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சதே இரும்பு தான். இரும்பை கண்டுபிடிச்ச பிறகு தான் நமக்கு வந்து செம்பு வெங்கலம்ங்கிற பயன்பாடே வந்தது. அதனால் உலகத்தில் முதன் முதல்ல இரும்பை பயன்படுத்திய இனம் என்ற புகழ் தமிழ் இனத்துக்கு உண்டு அப்படின்னு ஐரோப்பாவை சேர்ந்த உலோகவியல் நிபுணரும் பேராசிரியருமான கவுலாந்து இந்த இடத்துல குறிப்பிடுறார். சரி, ஒருவேளை பேராசிரியர் கவுலாந்து போய் சொல்லியிருந்தா, இல்லை இந்த ஆய்வு சொல்லிக்கிட்டு இருக்க நீங்களும் போய் சொல்லியிருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தமிழக வரலாறை வந்து ஒரு பெரிய தளத்துக்கு கொண்டு போகணும்னு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சொல்லியிருந்தீங்கன்னா அப்படின்னு எல்லாத்தையும் குறுக்கு கேள்வி கேட்குற, எல்லாத்தையும் குறுக்கு வழியில் மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் நம்மளை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடும். பேராசிரியர் கவுலாந்தும் ஆய்வு செய்யாமல் சொல்லலை, நானும் ஆய்வு செய்யாமல் சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் ஆகட்டும், கிட்டூர் ஆகட்டும், இப்போ சமீபத்தில் உலையூர் அப்படின்னு ஒரு ஊராகட்டும், இந்த இடங்கள்லாம் தொடர்ந்து பெரிய பெரிய இரும்பு உருக்கு உலைகள் கண்டுபிடிக்கப்படுது. இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு உருக்கு உலைகளுடைய காலம் என்னன்னு பார்க்க போனால் கிமு 13வது நூற்றாண்டிலேயே பெரிய உலைகள் இருந்திருக்கு. அதாவது நம்ம கிட்டக்க இரும்பை உருவாக்குற பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் வந்து 13வது நூற்றாண்டில் இருந்திருக்கு. இப்போ 13வது நூற்றாண்டிலேயே ஒரு ஃபேக்டரியை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அதற்கு எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி நமக்கு இரும்பை தெரிஞ்சிருக்கணும், அந்த இரும்பை வந்து எக்கா மாற்றுறதுக்கான தொழில்நுட்பத்தை நமக்கு எத்தனை நூற்றாண்டு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கணும், அதற்கான கருவிகள், ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ஃபேக்டரியை உருவாக்கணும்னா அதுக்கு நிறைய கருவிகள் தேவைப்படும், மண்ணாலான கருவிகள், சுடுமண் கருவிகள், உலை எவ்வளோ குதிச்சாலும் உருகாமல் இருக்கிற உலையெல்லாம் உங்களுக்கு தேவை, அதெல்லாம் உருவாக்குறதுக்கு எவ்வளோ நூற்றாண்டுகள் தமிழர்களுக்கு ஆயிரும் அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா கிமு 3000ங்கிறதே ரொம்ப கிட்டக்கன்னா சொல்லுவேன். அதற்கு முன்பே கூட தமிழர்கள் இரும்பை கண்டுபிடித்திருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர் உட்பட பல மிக முக்கியமான அகழாய்வுகள் ஒன்று தொடங்கப்படாமல் இருக்குது, இல்லை அப்படின்னா ஆய்வறிக்கையோட முடிவு வெளியிடாமல் இருக்குது. கீழடி மட்டும்தான் விதிவிலக்காக மக்கள் போராடி பெற்ற சுதந்திரமாக இன்றைக்கி ஆய்வு முடிவுகள் வெளில வந்துகிட்டு இருக்கு. இப்படியாக மறைக்கப்பட்ட நிறைய இரும்பு உலக்கு உலைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதே சமயம் தமிழர்கள் இரும்பை ரொம்ப ஆதி காலத்தில் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான சான்றாதாரங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் கிடைக்கல, தமிழ்நாட்டுக்கு வெளியிலையும் கிடைக்குது. இன்றைக்கி நம்ம இரும்பை ரொம்ப பரவலாக பயன்படுத்திகிட்ருக்கோம், அது ரொம்ப சாதாரணமான ஒரு உலோகமாயிட்டு. ஆனால் வரலாறுல ஆரம்ப காலத்தில் இரும்பு வந்து சாதாரணமான உலோகமாக இல்லை, ரொம்ப அரிய உலோகமாக, ரொம்ப மதிப்புமிக்க உலோகமாக இருந்தது. வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட மிக பழமையான இரும்பு பொருளுக்கும் தமிழர் வரலாறுக்கும் நேரடியாக ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். வரலாற்றால் பதிவு செய்யப்பட்ட மிக பழமையான இரும்பு கருவி கிமு 2570வது ஆண்டை சேர்ந்ததாக குறிக்கப்படுகிறது. எகிப்தை ஆண்ட அரசர்களில் ஒருவரான கெப்ரான் என்பவரின் பிரமிடில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட இந்த இரும்பு துண்டு பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதியுள்ளனர். கெப்ரானோட பிரமிடுக்கு முன்னாடி சியோப் பிரமிடு அப்படின்னு சொல்லி பிரமிடு கட்டாங்க. அந்த பிரமிடு கட்டி முடித்த பிறகும் அவங்க அதற்கான கருவிகள் அங்கே தான் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த கருவிகள் நமக்கு கிடைச்சது அதெல்லாமே செம்பு கருவிகள். இப்போ செம்பை வச்சு நீங்கள் பிரமிடுக்கான கல்லை உடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினம், ஏன்னா அந்த ரெண்டுமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அடிச்சிங்கன்னா ஒன்று உளி உடையும் இல்லாட்டி கல் உடையும், இப்படி தான் இருக்கும். ஆனால் கல்லாலான பொருட்களை வந்து இரும்புலியால் அடிக்கிறப்போ அது இரும்புலிக்கு வந்து ஒன்றுமே ஆகாது, கல் மட்டும்தான் உடையும். ரொம்ப பாதுகாப்பான உளிகளாக இரும்புலிகள் இருக்கும். இப்போ இரும்புலிகளுடைய பயன்பாடு தான் வந்து எகிப்து பிரமிடுகள் அவ்வளோ பெருசாக கட்டப்படுறதுக்கு ஒரு பிரதான காரணமாக நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த பிரமிடுக்கான இரும்பு உளிகளை பயன்படுத்திய அந்த எகிப்து நாடு அந்த இரும்பு உளிகளை பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்கல. அந்த இரும்பு உளிகள் ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு இரும்பு உளிகள் அப்படிங்கிறது இன்னொரு மிக முக்கியமான ஆச்சரியகரமான தகவல். உலக வரலாற்றில் இரும்பின் பயன்பாடு குறித்த முதல் குறிப்பு எகிப்தில் இருந்து தொடங்கினாலும் இரும்பின் தயாரிப்பு குறித்து தொடக்க கால எகிப்திய வரலாற்றில் குறிப்புகள் எதுவும் இல்லை.
பிரமிடுகளில் இரும்பை பயன்படுத்தியவர்கள் வேறு எங்கும் அதனை பயன்படுத்தவில்லை. அந்த இரும்பு எகிப்திலிருந்து கிடைத்ததற்கான எந்த தடயமும் இதுவரை கிடைக்கவில்லை. இந்த நிலையில் வெகு காலம் கழித்து இரும்பு குறித்த புதிரின் அடுத்த குறிப்பு எகிப்தின் அண்டை நாட்டு அரசர்களான ஹிட்டைட்டுகளின் காலத்தில் கிடைக்கிறது. ஆனால் அது இரும்பு குறித்த குறிப்பாக மட்டுமல்லாமல் இரும்பு ஆயுதம் குறித்த குறிப்பாகவும் உள்ளது. கிமு 1348 முதல் கிமு 1339 வரை ஆட்சி செய்த ஹிட்டைடுகளின் அரசர் மூன்றாம் ஹாட்டுசிலிலிஸ் என்பவர் எகிப்திய அரசர் துதங்காமனுக்கு மரியாதை நிமித்தமாக ஒரு பெரிய இரும்பு வாளை கொடுத்தார் என்ற ஒரு குறிப்பு ஆய்வாளர்களுக்கு முன்னர் கிடைத்தது. பின்னர் எகிப்தில் கொள்ளையடிக்கப்படாத நிலையில் முழுமையாக கிடைத்த முதல் கல்லறையான துதங்காமனின் கல்லறை கிபி 1925 ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட போது அங்கு மெய்யாகவே ஒரு பெரிய இரும்பு வாளும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் கைப்பிடியும் உறையும் தங்கத்தில் இருந்ததால் அப்போது இரும்பு தங்கத்தை விடவும் உயர்வாக மதிப்பிடப்பட்டது வெளிப்பட்டது. துதங்காமன் இறந்த ஆண்டு தோராயமாக கிமு 1323 ஆகும். சரி, எகிப்திய அரசருக்கு ஹிட்டைடுகளுடைய அரசர் வந்து ஒரு இரும்பு வாளை பரிசு கொடுத்துருக்கிறாரு. ஹிட்டைடுகள் எப்படி அந்த இரும்பு தயாரிக்கிற தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டாங்கன்னு பார்க்க போனால், கிமு 1370 ஆண்டில் இன்றைக்கி ஆர்மேனியான்னு சொல்லக்கூடிய நாடு, அன்றைக்கி மிட்டானியர்கள் அப்படிங்கிற ஆட்சியில் இருந்தது. அவங்க பகுதியை ஹிட்டைடுகள் பிடித்த பின்னாடி மிட்டானியர்கள்கிட்டேருந்து தான் ஹிட்டைடுகள் வந்து இரும்பு தயாரிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. சரி, எகிப்திய மக்கள் என்றைக்கு அவங்களாவே இரும்பு செஞ்சாங்க, அதாவது இரும்பு பொருட்களை இறக்குமதி பண்ணாமல் பரிசாக வாங்காமல் அவங்க சொந்த நாட்டிலேயே இரும்பு உருக்கு உலைய தொடங்கி இரும்பை தயாரித்தாங்க அப்படின்னு பார்க்க போனால், கிமு 600 ஆண்டில் தான் எகிப்தியர்கள் சொந்தமாக இரும்பு தயாரிப்பு அப்படிங்கிறத மேற்கொண்டிருக்காங்க. ஒரு பெரிய முரண்பாடு யோசிச்சு பாருங்கள், கிமு 2500 எகிப்தில் இரும்பு உலிகள் பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஆனால் கிமு 600 ஆண்டில் தான் எகிப்திய மக்களுக்கு இரும்பு உலிகளை செய்ய தெரியும். அப்போது அவங்க கிமு 2500 பயன்படுத்தப்பட்ட இரும்புங்கிறது அவர்கள் உருவாக்கின இரும்பாக இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போது அவங்க அந்த இரும்பை இன்னொரு நாட்டிலேருந்து தான் கொண்டு வந்திருக்கணும். சரி, அது எந்த நாட்டிலேருந்து அந்த இரும்பை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டு ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் அதற்கான பதிலை நமக்கு சொல்கிறாங்க. J.M. ஹீத், சர் J.J. வில்கின்சன் அப்படிங்கிற ரெண்டு வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எகிப்தில் கிடைச்ச பிரமிடுக்கான இரும்பூலிகளுடைய அந்த சேர்ம விகிதங்களையும் உலகத்தில் பல்வேறு இடங்களில் கிடைக்கக்கூடிய இரும்புடைய பண்புகளையும் ஒப்பிட்டு பார்க்குறப்போ எகிப்தில் அன்னைக்கு கிடைச்ச அந்த உளிக்கான இரும்பு தமிழ்நாட்டில் சேலம் பகுதியில் கஞ்சமலைங்கிற இடத்துல கிடைச்ச இரும்பாக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த ஆங்கிலேய ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, ஏதோ ஒரு ரெண்டு ஆங்கிலேய ஆய்வாளர்கள் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அதை மட்டும் வச்சு கிமு 2500 எகிப்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஊழி போயிருக்குன்னு நாங்கள் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அது வந்து என்னுடைய ஆய்வுகளில் ஒரு சான்றாதாரம் தான், இன்னும் பல சான்றாதாரங்கள் இருக்குது, நீங்களே இந்த சான்றாதாரங்களை பார்த்துட்டு முடிவுக்கு வாங்க. எகிப்தோட மிக பழமையான துறைமுகங்களில் ஒன்றான குசேர் அல் காதிம் துறைமுகத்தில் கிடைச்ச பல பானை ஓடுகளில் தமிழ் எழுத்துக்கள் காணப்படுது. சில எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா பெயராகவும் இருக்குது, அதாவது கண்ணன் அப்படிங்கிற பேருடைய எழுத்துடையமான கணன் அப்படிங்கிற பேரோட ஒரு பானை ஓடு கிடச்சிருக்கு. சாத்தன் அப்படிங்கிற பேருடைய எழுத்துடையமான சாதன் அப்படிங்கிற பேரில் ஒரு பானை ஓடு கிடச்சிருக்கு. பனை ஒரி அப்படிங்கிற பேரில் ஒரு பானை ஓடு கிடச்சிருக்கு. இந்த பானை ஓடுகள் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எவ்வளவு பழமையாக இருக்கும் அப்படின்னு ஆய்வு செய்கிறப்போ தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டு அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் இந்த எழுத்துக்கள் வந்து கிமு 1 அல்லது 2 சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. தமிழ் எழுத்து பானை ஓடுகள் அங்கே எப்படி கிடைச்சது அப்படிங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறப்போ, எகிப்தில் இரும்பு வேலை செய்வதற்காக தமிழகத்திலிருந்து ஆட்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது கிமு 2500 ஆண்டிலே எகிப்தில் இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்குனாலும் எகிப்தில் இரும்பு வேலை செய்யணும்னா அவங்க தமிழ்நாட்டிலேருந்து தமிழர்களை நம்பி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, இரும்பு தொழிற்சாலைகள் இருந்து இடம், இரும்பு நாகரிகம் வளர்ந்த இடம் எகிப்தா அல்லது தமிழகமாங்கிறத நம்ம லேசாக யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் இலக்கியம் முழுக்க தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தியதற்கான குறிப்புகள் கொட்டி கிடக்குது. இன்னொரு பக்கம் எகிப்திய மொழியில் பிரமிடு அப்படிங்கிற சொல்லுக்கான நேரடியான ஒரு சொல் இல்லை, அதாவது இந்த எகிப்திய மொழி சொல்லலேன்னா பிரமிடுங்கிற சொல் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான சொல் இல்லை. இதனை வச்சு தமிழில் இருக்கக்கூடிய பெரும் இடு, அதாவது சுடுகாட்டை வந்து இடுகாடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ இடு அப்படின்னா புதைக்கிற இடம், பெரிய புதைக்கிற இடம் அப்படிங்கிறத பெரும் இடு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்ல முடியும். அந்த பெரும் இடுங்கிற வார்த்தை தான் பிரமிடுன்னு மாறிச்சு. அதனால் எகிப்தியர்கள் தமிழர்களிடமிருந்து தான் பழைய கட்டுமான கலையையும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வுகளும் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே இன்னும் ரொம்ப போக வேணாம்.
அடுத்ததா இன்னைக்கு வந்து எகிப்துல குசேரல் காதியில கிடைச்சது மட்டும்தான் தமிழர்களுக்கு இரும்பு பத்தி நல்லா தெரியறதுக்கான ஒரு ஆதாரமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அது இல்லாமல் மிக முக்கியமான சில ஆதாரங்கள் இருக்கு. கிமு 5வது நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க மருத்துவரும் நினைவில் இருந்து வரலாற்று குறிப்புகளை எழுதிய வரலாற்று ஆசிரியருமான டேசியஸ் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய குறிப்புகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்போது தென்னிந்தியாவில் தரமான இரும்பு வாள்கள் உருவாக்கப்பட்டன. அவை பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. அந்த இந்திய வாள்கள் கிரேக்கத்தை தவிர பாரசீகம், எகிப்து ஆகிய பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒருவேளை எகிப்தில் வந்து இரும்பு ஊழிகளை கொடுத்தது தமிழர்கள் தான் அப்படிங்கிறதையும், இல்லை குசேரல் காதிமுல இரும்பு வேலை பார்க்க போனவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதும், இல்லை கேசியஸ் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து தான் இரும்பு வாள்கள் உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்யப்பட்டதுங்கிறதையும் ஏற்றுக்கிறதுக்கு சிலருக்கு மனசு வரலன்னா கூட, அவங்களுக்கு டெமாஸ்கஸ் வாளை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. டெமாஸ்கஸ் வாட்கள் அல்லது டெமாஸ்கஸ் பிளேட், இன்னைக்கு ஆங்கில படம் பார்க்குறவங்க கூட ரொம்ப பரிச்சயமான ஒரு பொருளாக தான் அந்த டெமாஸ்கஸ் வாட்கள் இருக்கும். ஏன்னா பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் உட்பட நிறைய ஆங்கில படங்களில் அந்த டெமாஸ்கஸ் பிளேட் பற்றி பேசியிருப்பாங்க. உலகத்தின் தலை சிறந்த வாட்கள் அப்படின்னு டெமாஸ்கஸ் வாட்களை சொல்லலாம். அதுவும் இன்னைக்கு நேற்று கிடையாது, கிபி 3வது நூற்றாண்டில் இருந்து கிபி 17வது நூற்றாண்டு வரைக்கும் உலகம் முழுக்க விரும்பப்பட்ட வாட்கள் வந்து டெமாஸ்கஸ் வாட்கள் தான். இந்த வாட்கள் தான் வந்து பெரிய அரசர்களும் பெரிய படைத்தலைவர்களும் நம்பி போருக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அந்தளவுக்கு வலிமையும் ரொம்ப ஒரு உறுதித்தன்மையும் மிக்க ஒரு வாட்களாக அந்த வாட்கள் இருந்திருக்கு. அதுதானே டெமாஸ்கஸ் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, சிரியாவில் இருக்கிற ஒரு நகரம் தான் டெமாஸ்கஸ். அங்கே தயாரிக்கப்பட்டதுனால தான் அந்த வாட்களுக்கு டெமாஸ்கஸ் வாட்கள்னு பேர். இன்னைக்கு வரைக்கும், அதாவது 17வது நூற்றாண்டில் டெமாஸ்கஸ் வாட்களை செஞ்சவங்க அழிஞ்சு போனதுக்குனால, அதற்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் போலியான டெமாஸ்கஸ் வாட்களை யாராலையும் உருவாக்கவே முடியல. இன்னைக்கு டெமாஸ்கஸ் பிளேடு உங்களுக்கு வேணால் 17வது நூற்றாண்டு பிளேடு தான் நீங்கள் வாங்கிட்டு வரணும், புது பிளேடை உருவாக்க முடியல. இப்போ வரைக்கும் அமெரிக்காவிலையும் ஐரோப்பியாவிலையும் அங்கே இருக்கக்கூடிய பதிப்புரிமை அலுவலகங்களில் டெமாஸ்கஸ் பிளேடை எப்படி செஞ்சாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால் எனக்கு அதுக்கான பேட்டர்னை கொடுங்க அப்படின்னு நிறைய விண்ணப்பங்கள் வருது. அவ்வளவு விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா டெமாஸ்கஸ் பிளேடை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க அழிஞ்ச பின்னாடி அது எப்படி செய்கிறதுன்றத இன்றைக்கி நவீன உலகத்தில் கூட கண்டுபிடிக்க முடியல. அப்போ டெமாஸ்கஸ் பிளேடுங்கிறது எவ்வளோ உயர்ந்த பிளேடுன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அந்த டெமாஸ்கஸ் பிளேடு சிரியாவில் டெமாஸ்கஸில் செய்யப்பட்டாலும் அந்த இடத்துல இரும்புங்கிற ஒரு பொருள் கிடைக்கவே இல்லை. அப்போது அந்த வாளுக்கான, அந்த உயர்ந்த வாளுக்கான உயர்ந்த இரும்பை டெமாஸ்கஸ்க்கு எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்க்குறப்போ, இன்றைக்கு இருக்கக்கூடிய தென்னிந்தியாவிலும் இலங்கையின் சில பகுதிகளிலும் கிடைத்த இரும்பை கொண்டு தான் டெமாஸ்கஸ் பிளேடுகள் உருவாக்கப்பட்டேன் அப்படிங்கிற ஆய்வை உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆய்வாளர்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த கேபிஎன் ராவ் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் இது தொடர்பாக விரிவான கட்டுரைகளை தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்காரு. ஆக டெமாஸ்கஸ் வாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய உலகின் தலை சிறந்த வாளுக்கான இரும்பும் தமிழ்நாட்டிலிருந்து தான் போயிருக்கு. தமிழ்நாட்டில் தான் உலகத்தின் முதல் வாள் உருவாக்கப்பட்டதுங்கிறதுக்கும், தமிழ்நாட்டில் தான் இரும்பு முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறதுக்கும், உலகத்தில் அனைத்து மக்களுக்கும் முன்னாடி தமிழர்கள் இரும்பை அறிந்திருந்தார்கள் என்பதற்கும் எல்லா ஆதாரங்களுக்கும் சிகரம் வச்ச மாதிரியான ஒரு ஆதாரம் நம்ம கிட்டக்கு இருக்குது. அது என்ன ஆதாரம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இப்போ நமக்கு பேரரசர் அலெக்சாண்டரை பற்றி தெரியும். கிமு 4வது நூற்றாண்டில் இந்தியா மேலே படையெடுத்து வந்தவர். அவரை எதிர்த்து நின்ற அரசர் வந்து போரஸ் என்கிற புருஷோத்தமன். அந்த அரசர் வந்து எதிர்த்து நின்னதுனால அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அலெக்சாண்டருக்கு, ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்க. அப்போது போரஸ் அலெக்சாண்டருக்கு ஒரு பரிசை கொடுத்தார் அப்படின்னு வரலாறுல குறிப்பு இருக்கு. அந்த பரிசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பரிசு வேற ஒன்றுமே கிடையாது, அது எஃகு. கிபி 1வது நூற்றாண்டில் வாழ்ந்தவரும் மாவீரன் அலெக்சாண்டருடைய வாழ்க்கை வரலாறு எழுதினவரான குயின்டஸ் கர்டியஸ் ருபூஸ் அப்படிங்கிறவர் அலெக்சாண்டருக்கு கிடைச்ச இரும்பு பரிசை பற்றி தன்னுடைய புத்தகத்தில் இப்படி குறிப்பிட்டார். உலகையே வெற்றி கொண்ட மாவீரரான அலெக்சாண்டருக்கு இந்திய அரசன் போரஸ் 30 பவுண்டு அதாவது 13.6 கிலோ எடை உள்ள இந்திய எக்கை பரிசாக வழங்கியதையும், அந்த எஃகு பரிசாக பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு தரமானதாக இருந்தது என்பதையும் நாம் நம்பவே கடினமாக உள்ளது அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த எஃகு இந்திய எஃகு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது வட இந்திய எஃகு கிடையாது. ஏன்னா வந்து வட இந்தியாவில் எஃகு கிடச்சிச்சின்னா அலெக்சாண்டர் மாதிரியான ஒரு பேரரசனுக்கு வெறும் 30 பவுண்டு, வெறும் 16 கிலோவாக இரும்பு கொடுப்பாங்க? அது வந்து வட இந்தியாவில் இருந்தவர்களுக்கும் இரும்பு அன்றைக்கி கிடைக்கல. அதனால தான் வந்து தனக்கு ரொம்ப அரிய பொருளாக இருந்த தென்னிந்திய எக்கை வட இந்திய அரசனான போரஸ் அலெக்சாண்டருக்கு கொடுத்தான் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், வட இந்தியாவில் மௌரிய பேரரசர்கள் தான் மிகப்பெரிய பேரரசர்கள். மௌரியர்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் இருக்கக்கூடிய அரசர்களாக இருந்தாங்க. அந்த மௌரியர்களால் தென்னிந்தியாவுக்குள்ளே படையெடுத்து வந்து ஜெயிக்க முடியல.
வருவே சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் கிட்ட அவங்க தோத்துருந்தா கூட பரவாயில்ல, அவங்க அவங்க கிட்டலாம் தோக்கல. மலையமான் திருமுடிக்காரி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார், சாதாரண மலையமான் குலத்தை சேர்ந்த ராஜா. அவருடைய நாட்டை தாண்டி வர்ற வழியிலேயே மௌரியர்கள் அவரால் தோற்கடிக்கப்படுறாங்க. மலையமான் திருமுடிக்காரி மௌரியர்களை எப்படி தோற்கடிச்சார் அப்படின்னு சொல்றப்ப தமிழ் இலக்கியங்கள் தனது கை வேல் ஒன்றை மட்டுமே கொண்டு மௌரியர்களை மலையமான் காரி தோற்கடித்து திருப்பி அனுப்பினான் அப்படின்னு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. இதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னா, வேல் இரும்பு வேல்ங்கிற ஆயுதம் அன்னைக்கு மலையமான் திருமுடிக்காரி கிட்ட இருந்திருக்கு, ஆனா மௌரியர்கள் கிட்ட இல்லை, அதனால மௌரியர்கள் தோத்து பின்வாங்கி போயிருக்காங்க. இன்னைக்கு மாவீரன் அலெக்சாண்டர்னு நம்ம சொல்றோம், அலெக்சாண்டர் எப்படி மாவீரன் ஆறார் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ அதற்கு காரணமா இருந்தது இரும்பு தான். ஏன்னா மாவீரன் அலெக்சாண்டர் கிட்ட வாட்கள் செய்யற அளவுக்கு அதிகமான இரும்பு இல்லை, அதனால அங்க ஈட்டிகளை தான் பயன்படுத்தினாங்க. கொஞ்சோண்டு இரும்பு போதும் ஈட்டிக்கு. அப்போ அந்த இரும்பை பயன்படுத்தி சின்ன ஈட்டியை உருவாக்காம 21 அடி வரைக்கும் மீட்டமான ஈட்டிகளை வந்து அவங்க உருவாக்கினாங்க. அந்த ஈட்டிகளை வச்சு தான் அலெக்சாண்டர் வந்து உலகத்தின் மிகப்பெரிய மாவீரனாக உருவாக்க முடிஞ்சது. அப்போ இரும்போட அருமை என்னன்னு அலெக்சாண்டருக்கு தெரியும். இரும்பு என்பது அலெக்சாண்டருக்கு தேவையாகவும் இருந்தது, அதனால தென்னிந்தியாவில் இருந்து தனக்கு அரிய பொருளாக கிடைச்ச இரும்பை போரஸ் அலெக்சாண்டருக்கு பரிசாக கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய தகவலாக இருக்கு. நல்லா பாருங்க, கிமு 13ஆம் நூற்றாண்டில் ஒரு எகிப்திய அரசருக்கு இன்னொரு அரசர் ஒரு இரும்பு ஆளை வந்து பரிசாக கொடுத்துருக்காரு. அப்போது கிமு 13ஆம் நூற்றாண்டில் இரும்புங்கிறது அரிய பொருளாக இருந்திருக்கு. கிமு 3ஆம் நூற்றாண்டில் அலெக்சாண்டருக்கு ஒரு இந்திய அரசர் வந்து இரும்பு ஆளை பரிசாக கொடுத்துருக்காரு. அப்போது அடுத்த 10 நூற்றாண்டுகளுக்கும் இரும்புங்கிறது அரிய பொருளாக தான் இருந்திருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அழிந்து போன மிக முக்கியமான சொத்து அப்படின்னு மயில் அரியணையை சொல்லுவாங்க. மயில் அரியணைங்கிறது ஷாஜகான் உருவாக்குனது, முழுக்க தங்கத்தினால ஆனது. ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு உயர்ந்த பொருள் கிடச்சிச்சின்னா அதை அரியணை செய்கிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. கேம் ஆஃப் த்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் ஒரு வெப்சீரிஸ் வருது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த அரசருக்கான அந்த இருக்கை இருக்குல்ல, அந்த சிம்மாசனம் இருக்குல்ல, அந்த சிம்மாசனத்துக்கு பேர் வந்து தங்க சிம்மாசனமோ வைர சிம்மாசனமோ கிடையாது, த த்ரோன் ஆஃப் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரும்பு சிம்மாசனம்ங்கிறது தான் அரசர்களுக்கான சிம்மாசனமாக இருந்திருக்குன்னு ஒரு வரி வரும். ஏன்னா எகிப்திய ஆட்சியாளர்கள் காலத்தில் அவருடைய சிம்மாசனம் வந்து இரும்பு சிம்மாசனமாக தான் இருந்தது. அப்போது சிம்மாசனத்தை உருவாக்குறதுக்கான உலோகமாக இரும்பு இருந்திருக்கு. வரலாறுல இரும்புங்கிறது ஒரு காலத்தில் எவ்வளோ மிக முக்கியமான உலோகமாக இருந்திருக்குன்னு உங்களுக்கு இதனால் தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா தமிழ்நாட்டில் அன்றைக்கி இரும்பும் கிடச்சிது, அந்த இரும்பை எப்படி எக்காக மாற்றுறதுன்றதும் தமிழர்களுக்கு தெரிந்தது, இரும்பில் எப்படி கருவிகளை செஞ்சுருக்கணுங்கிறதும் தமிழர்களுக்கு தெரிந்தது. ஆனால் தமிழகத்தை தவிர உலகத்தின் பிற பகுதிகளில், அது எகிப்தா இருக்கட்டும், கிரேக்கமா இருக்கட்டும், ரோமா இருக்கட்டும், இவர்கள் யாருக்கும் இரும்பை பத்தி தமிழர்கள் அளவுக்கு தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்படிப்பட்ட வரலாற்று ஆய்வுகள் நமக்கு காட்டுது. இது எல்லாத்துக்கும் மேல தமிழ்ங்கிற ஒரு மொழி மட்டுமே போதுமானதாக இருக்குது இரும்பை தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு பொருளை எப்பயுமே அதை கண்டுபிடிச்சவன் தான் பெயர் வைப்பான். யார் அதுக்கு பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னாலே அந்த பொருளை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க முடியும். அந்த வகையில் இப்போ இரும்பில் மிகச்சிறந்த இரும்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா எஃகு இரும்பு, அதுதான் துருப்பிடிக்காத இரும்புன்னு சொல்லுவாங்க. தமிழில் அதை வந்து உருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இருக்கக்கூடிய அந்த உருக் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தையிலிருந்து தான் உலகத்தின் பெரும்பாலான மொழிகள் வந்து இரும்பை குறிக்கக்கூடிய வார்த்தையை கடன் வாங்கியிருக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஃபெர்ரம் அப்படிங்கிற லத்தீன் சொல்லும், அயன் அப்படிங்கிற ஆங்கில சொல்லும், ரெண்டுருடைய மூலமே எது அப்படின்னு பார்த்து போனீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய உருக்கு இரும்பு அப்படிங்கிற வார்த்தையை மூலமாக வச்சு தான் இந்த ரெண்டு சொற்களுமே தோன்றிருந்து அப்படின்னு மொழியியல் அகராதிகள் ஒத்துக்கிட்டு இருக்கு. சரி, இரும்பை ஏன் வந்து ஒரு தமிழன் கண்டுபிடிப்பாக சொல்லணும், அது வந்து இந்திய கண்டுபிடிப்பாக சொல்லலாமே, தமிழ் மொழியை தவிரவும் பிற மொழிகளுக்கு வந்து இரும்பை வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு எந்த ஒரு ஆதாரமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தமிழை தவிர வேறு எந்த மொழிகள்லேயுமே இரும்பு தொடர்பான இவ்வளவு செய்திகளோ ஆதாரங்களோ இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. மிக முக்கியமாக இன்றைக்கி வடமொழியில் பார்த்திங்கன்னா இரும்பு அயஸ் அப்படிங்கிற வார்த்தையால் குறிப்பிடுறாங்க. ஆனால் உண்மையில் அயஸ்ங்கிற வார்த்தை ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க வந்து தாமிரத்தை குறிக்க பயன்படுத்திய வார்த்தையாக தான் இருந்திருக்கு. தாமிரத்தை வந்து அவங்க அயஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இரும்பு கிடச்ச உடனே இதுக்கு தான் பேர் வைக்கணுமே யோசிச்சிருக்காங்க. யோசிச்சுட்டு அதுக்கு வந்து கிருஷ்ண ஐஎஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கிருஷ்ணன்னா கருப்பான ஐஎஸ், அதாவது கருப்பு தாமிரம் அப்படின்னா அவங்க முதல்ல இரும்புக்கு பேரே வச்சுருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து மிளகை பயன்படுத்தி இருந்த மக்களுக்கு மிளகாய் வர்றப்போ அவங்க வந்து என்ன பேர் வச்சாங்கன்னா அதுக்கு வந்து கிரீன் பெப்பர் அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்போ மிளகாய் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா மிளகுக்கு பதிலாக வந்தது, மிளகு ஆய் வந்தது அப்படினால தான் நம்ம மிளகாய் அப்படின்னே சொல்கிறோம். ஆக அவங்கள்ட்ட தாமரம் பித்தளை தான் இருந்தது, அவங்கக்கிட்ட இரும்பு இல்லை. இரும்பு வர்றப்போ அவங்க வந்து இதோட பேரை தான் பயன்படுத்தினாலே தவிர இரும்புக்குன்னு அவங்களுக்கு தனியாக பெயரே கிடையாது.
வால்காவிலிருந்து கங்கை வரைங்கிற மிக முக்கியமான வரலாற்று நூலை எழுதிய ஆய்வாளர் ராகுல் சாங்கிரித்தியன் சொல்றாரு, சமஸ்கிருதத்துல உலோகம் அப்படின்னு சொன்னாலே அது செம்பை குறிக்கக்கூடியது தான், அவர்களுக்கு இரும்பை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னு நான் சொல்லலை, ராகுல் சாங்கிரித்தியன் சொல்லிட்டார். ஆக தமிழ் என்பது உலகம் முழுக்க அனைத்து மொழிகளுக்கும் இரும்புக்கான சொல்ல கொடுத்த மொழியாக தமிழ் இருக்குது. தமிழை தவிர பல மொழிகளில் இரும்பை குறிக்கக்கூடிய சொல்லே இல்லை. ஒன்று தமிழ்லேருந்து கடன் வாங்கிக்கிறாங்க, அல்லாட்டி ஏற்கனவே இருக்கிற சொற்களை அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் இரும்புக்கு உரிமை கொண்டாடக்கூடிய அந்த ஆதாரங்கள் தமிழையும் தமிழரையும் தவிர வேறு யாருக்குமே இல்லைங்கிறது நம்முடைய அடுத்த சிறப்பாக இருக்குது. அதாவது வரலாற்று ஆதாரங்களின்படியே தென்னிந்தியாவில் இருக்க இரும்பு அலெக்சாண்டருக்கு பரிசாக போயிருக்கு, தென்னிந்தியாவில் இருந்த இரும்பு எகிப்துக்கு அவங்க வந்து பிரமிடு உளிகள் செய்ய போயிருக்கு, தென்னிந்தியாவில் இருந்த இரும்பு டெமாஸ்கஸுக்கு போய் உலகம் முழுக்க வாட்களாக வந்திருக்கு அப்படின்னா தென்னிந்தியர்கள் தான் முதன் முதல்ல இரும்பையும் இரும்பு வாளையும் பயன்படுத்தினாங்கன்றது 100% வரலாற்று உண்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆக கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்கிறது 100% வரலாற்று ரீதியான ஆதாரபூர்வமான எந்த மிகையும் இல்லாத கூற்று அப்படிங்கிறத தமிழர்கள் எல்லாரும் இந்த கட்டத்தில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்ததா ஏன் இந்த வரிகள் சொல்லப்பட்டன அப்படிங்கிறது முக்கியத்துவமான விஷயம். ஏன்னா இப்போ வாள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருமே என்ன யோசிக்கிறோம், வீரம் தொடர்பானது, போர் தொடர்பானது, சண்டை தொடர்பானதுன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் வீரத்தை சொல்லலாம், வீரத்தை நேரடியாக சொல்லலாம்ல, அது விட்டுட்டு மலை தோண்டிடுச்சு வயல் இன்னும் தோன்றலை, அப்போவே தமிழர்கள் வாளோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்குறப்போ இந்த இடத்துல வாள் என்பது வரலாற்றில் வீரத்தை குறிக்கவில்லை, மாறாக நாகரீகத்தை குறிக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல, ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் பாருங்களேன். இன்றைக்கி ஐவகை நிலம்னு சொல்கிறோம், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எல்லாருமே பாடப்புத்தகத்தில் படிச்சிருப்போம். இப்போ குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லையும்னா காடும் காடு சார்ந்த இடமும், நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், பாலை அப்படின்னா பட்டு போன ஒரு இடம், அதாவது குறிஞ்சியும் முல்லையும் தன்னோட இயல்பில் திரிஞ்சு போச்சுன்னா அது பாலை அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. அதாவது பாலைங்கிறது தனி நிலம் கிடையாது, காட்டுப்பகுதியோ மலைப்பகுதியோ பட்டு போச்சு தண்ணி இல்லாமல் போச்சு மக்களால் கைவிடப்படுது அப்படின்னா அதுதான் பாலை நிலமாக மாறும் அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. இப்படி தான் தமிழர்களாகிய நாம் வந்து நிலத்தை புரிஞ்சுக்கிறோம். இப்போது குறிஞ்சியும் முல்லையும் கெட்டு போச்சு சரியாக பயன்படுத்தப்படலை அப்படின்னா அது பாலை நிலமாக மாறுது அப்படின்னா, ஒருவேளை குறிஞ்சியையும் முல்லையையும் இன்னும் நல்லா மேம்படுத்தினா அது என்ன நிலமாக மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. குறிஞ்சியையும் முல்லையையும் மேம்படுத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நிலம்தான் மருத நிலம். நல்லா யோசிச்சு பாருங்கள், மனிதர்கள் இல்லாத இடங்களில் நம்ம மலைகளை பார்த்துருக்கோம், காடுகளை பார்த்துருக்கோம், கடல்களை பார்த்துருக்கோம், பாலைவனங்களை கூட பார்த்துருக்கோம். மனிதர்கள் இல்லாத இடங்களில் வயல்களை யாராவது பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மனிதர்கள் தான் வயல்களை உருவாக்குறாங்க. அவங்க எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா மலைப்பகுதிகளையும் காடுகளையும் சமதளப்படுத்தி அப்படி தான் அவங்க வயல்களை உருவாக்குறாங்க. அதனால தான் சோழர்கள் பல்லவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க பேர்லேயே நாங்கள் காடு திருத்தினோம் காடு வெட்டினோம் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடுவாங்க. தமிழில் இன்றைக்கு வரைக்கும் வேலை வெட்டிக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் இருக்குது. வேலைன்னா நான் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெட்டின்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு காலத்தில் காடுகளாக இருந்த பகுதிகளை மக்கள் தான் வந்து சமதளமாக மாற்றினாங்க. அப்போது மக்களில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தினசரி போயிட்டு அந்த காடு வெட்டுற வேலையை சமதளப்படுத்துகிற வேலையை பார்க்கணும். அப்படி இந்த வேலையை பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எந்த ஒரு ஊதியமுமே கொடுக்கப்படாது. ஆனால் எதிர்காலத்துக்கான வேலைங்கிறதுனால அதை அவங்க பார்த்தாங்க. அதனால் ஊதியம் இல்லாமல் பார்க்குற வேலையை வெட்டி வேலை அப்படின்னு சொல்கிற ஒரு மரபு தமிழில் அப்படி தான் தோன்றுச்சு. அதனால தான் சொல்கிறேன், வாழ் அப்படிங்கிறத வீரத்துக்கான குறியீடு அப்படின்னு மட்டும் நம்ம இங்கே பார்க்க முடியாது. ஏன்னா மலைகளில் வாழ்ந்த மக்கள், சமதளத்தில் வீடுகளுக்கு எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் இருந்த மக்கள், விவசாய நிலங்கள் இல்லாமல் இருந்த மக்கள், காடுகளுக்கு நடுவில் எப்படி வசிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்த மக்களுக்கு சமதளத்தில் வாழ்கிறதுக்கான வழியையும் வகையையும் காட்டுனது எது அப்படின்னு பார்க்க போனால் அவர்கள் வச்சிருந்த இரும்பு நாளான வாட்கள் தான் அந்த பகுதியை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது. அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ உலகத்தில் அனைத்து மக்களும் இரும்பு இல்லாத பொழுது தமிழர்கள் இரும்பை கண்டுபிடித்தார்கள் என்பது
உலகின் அனைத்து மக்களும் நாகரிகம் இல்லாமல் இருந்த பொழுது அந்த நாகரிகத்தை உருவாக்குவதற்கான வழியை தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் போய் முடியுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீழடி நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு நகர நாகரிகம், புகார் நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு நகர நாகரிகம், குமரி கண்டத்தில் பெரும்பகுதி நகர நாகரிகமாக இருந்திருக்கு, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு நகர நாகரிகம். இந்த நகர நாகரிகங்கள்லாம் எங்கேருந்து தோன்றியிருக்க முடியும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, மலைகளில் வாழ்ந்த மக்கள் சமதளத்துக்கு வந்தால் தான் நகர நாகரிகம் அப்படின்னு ஒன்று தோன்றவே முடியும். ஆக தமிழகத்தில் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து கல்வெட்டுகள், அனைத்து தொல்பொருள்கள் ஆய்வுக்கெல்லாம் முந்தின ஆய்வா தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியது இரும்பு பொருள்கள் தான். அப்போ தமிழர்களுடைய ஆய்வு எந்த திசையில போகணும், தமிழனோட உண்மையான பழமை என்ன அப்படிங்கிறத தமிழர்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய வரிகளாகத்தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படிங்கிற இந்த வரிகள் இருக்கு. அப்போது எவ்வளவு பெருமை மிகுந்த வரிகள், எவ்வளவு அர்த்தம் செறிந்த வரிகள், எப்படிப்பட்ட வழிகாட்டக்கூடிய வரிகள் அப்படின்னு பாருங்கள். சில பேர் வந்து இந்த வரிகளுடைய உண்மையான அர்த்தம் தெரியாமல் அதை நக்கல் பண்ணுறாங்க, அவங்கள நம்ம விட்டுடலாம், அவங்கள பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது பேசுறது நேர விரயம் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு தரப்பு தமிழர்களுடைய பண்பாடு வரலாறு நாகரிகம் பழமை எல்லாமே தெரிஞ்சவங்க, ஏன்னா எகிப்தில் இருக்க ஆய்வாளர்களுக்கு தெரியுது, ஐரோப்பிய ஆய்வாளர்களுக்கு தெரியுது, அமெரிக்க ஆய்வாளர்களுக்கு தெரியுது, உலக வரலாற்று ஆய்வாளர்கள் உள்ள குறிப்பு எழுதியிருக்காங்க. இந்தியாவில் இதுவரைக்கும் தென்னிந்தியாவில் 100,000+ மேற்பட்ட இரும்பு பொருட்கள் கிடச்சிருக்கு. 5-6 இரும்பு உருக்குலைகளுக்கு மேலே கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழடியில் கூட இரும்பு ஆலைகள் இருந்ததற்கான பொருட்கள் கிடச்சிருக்கு. இப்போ இவ்வளவு ஆதாரங்கள் கிடைச்சது தெரிந்திருந்தும் கூட ஒரு குழு வந்து இதெல்லாம் மறைக்கிறதுக்கும் தமிழர்களுடைய பண்பாட்டு பெருமை மேலே புழுதி வாரி தூத்துறதுக்கும் மட்டும்தான் தயாராக இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்கள் சங்க இலக்கியம் எல்லாம் ரொம்ப கற்பனை, உங்களுடைய இலக்கிய நூல்கள்லாம் உங்களை ரொம்ப அதிகமாக புகழ்ச்சியாக சொல்லுது, உங்கள் பழமையை ரொம்ப முன்னாடி சொல்லுது, நீங்கள் ஆதாரம் இல்லாமல் சொல்கிறீங்கம்பாங்க. அவங்க கிட்டக்கு போயிட்டு ராமாயணம் 21,00,000 தமிழர்களுடைய வரலாற்று பெருமைகளை தமிழர்கள்ட்ட மறைச்சு தமிழர்கள் தங்கள் சொந்த வாயாலேயே ஆமாங்க அதெல்லாம் கற்பனை, நாங்கெல்லாம் ரொம்ப பழமையானவங்க இல்லைன்னு சொல்றதை அவங்க ரசிக்கிறாங்க. அதுக்கான இடத்த தமிழர்கள் கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு உயர்ந்த பொருள் இருக்கு அப்படின்னா அதை இன்னொருத்தவங்க திருடிக்கிறதுக்கு விரும்புகிறது இயற்கை தான். அப்போ திருடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அது உயர்ந்த பொருள் இல்லைன்னு உங்களுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக வருவாங்க, ஐயா உப்பை வச்சுட்டா பல்லு வளர்க்குற, ஐயா கறித்தூளை வச்சுட்டா பல்லு வளர்க்குறாம்பாங்க. நீங்கள் உடனே பேஸ்ட்டுக்கு மாறுவீங்க. மாறினதுக்கப்புறமா வந்து என்ன சொல்லுவாங்க, எங்கள் பேஸ்ட்ல வந்து உப்பு இருக்குது கறி இருக்குமாங்க. நீங்கள் அரிசியை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, அவங்க நேராக வந்து என்ன சொல்லுவாங்க, அரிசி சாப்பிடாத உனக்கு சக்கர வியாதி வரும்பாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் அரிசி சாப்பிட்றத நிப்பாட்டுவீங்க. நிப்பாட்டினோடனே உண்மையிலேயே சக்கரை வியாதியை உண்டு பண்ணக்கூடிய மைதாவை அவங்க ரொம்ப பரவலாக கொடுப்பாங்க. கொடுத்து எல்லாரையும் சக்கரை நோயாளியாக உண்மையாக மாற்றுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, நம்ம அரிசி சாப்பிடல நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சிப்பீங்க. அரிசி சாப்பிட்றதுனால சக்கரை நோய் வருன்றது 100% போயின்னு இன்றைக்கி அறிவியல் ஆய்வு சொல்லுது. அப்போ 20 வருஷம் முன்னாடி நம்ம ஏமாந்ததுக்கு என்ன பதில் இருக்குது நீங்களே சொல்லுங்கள். இப்படி வரலாறு நெடுக தமிழர்கள் வந்து அடுத்தவங்க சொல்ற பொய்யை நம்புறதுனாலையும் தமிழர்களுடைய பண்பாடும் வரலாறும் சொல்லக்கூடிய விஷயங்களை மறுக்கிறதுனாலையும் நிறைய விஷயங்கள் இழந்திருக்கும். அதே மாதிரி தமிழர்கள் தங்களுடைய பூர்வீக பெருமை இழக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் அந்த வீடியோவில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றி மூத்த குடிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த அர்த்தங்கிறதையும் தாண்டி இந்த வரியோடைய பெருமைகள் மட்டும் நம்ம ஒரு 4-5 நூற்றாண்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா தமிழர்கள் எங்கேயோ போயிருப்போம். இன்றைக்கி வந்து இங்கிலாண்டுங்கிறது உலகத்தில் மிக முக்கியமான நாடாக இருக்குது. 2 நூற்றாண்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிடையாது, இங்கிலாந்து தான் உலகத்தினுடைய தலைமையாக இருந்தது. சூரியனே மறையாத ஒரு பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்து எப்படி சூரியனே மறையாத ஒரு பேரரசாக மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இதே இரும்பு தான் இருக்குது. இங்கிலாந்தை சேர்ந்த 3 ஆப்ரஹாம் டெர்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலதிபர், அவர் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இரும்பை நிலக்கரியில் உருக்கிறப்போ ரொம்ப அதிகமாக உருக்கலாம், அதை வச்சு இரும்பு பாலங்களை கட்டலாம்னு கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிச்சோடனே உலகத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் எல்லாமே இரும்பு பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு அவர்கிட்ட வருது. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் நாட்டு கரன்சி வேறையாக இருக்குது, என் நாட்டு கரன்சி வேறையாக இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கரன்சியை இங்கிலாந்து பவுண்டுக்கு மாற்றி எண்ட கொடுங்க அப்படின்றாரு. அப்போது உலக நாடுகள் எல்லாமே அவங்க கரன்சியை கொண்டு வந்து இங்கிலாந்து பவுண்டாக மாற்ற ஆரம்பிக்குது. அப்போது உலகத்தின் அந்நிய செலாவணி நாணயமாக இங்கிலாந்து பவுண்டு மாறியச்சு. அந்த இடத்துலேருந்து இங்கிலாந்து பவுண்ட் இறக்குறது ரொம்ப கஷ்டமானது. பின்னாடி அமெரிக்கா ரொம்ப போராடி ராக்பெல்லர் மாதிரியான பணக்காரர்கள் வந்து பெட்ரோலிய வர்த்தகம் தான் அடுத்த முக்கியமான வர்த்தகம்னு சொன்ன அடிப்படையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அமெரிக்க டாலரை அந்த இடத்த கொண்டு வந்தாங்க. இங்கிலாந்துக்கு முன்னாடியே இரும்பு எப்படி பயன்படுத்துறது, இரும்பு எப்படி உருக்குறது அப்படின்னு தெரிந்த ஒரு சமூகம் தான் தமிழ் சமூகம்.
நம்ம தமிழ் சமூகம் மட்டும் இங்கிலாந்துக்கு முன்னாடியே இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகளில் தம்முடைய நிபுணத்துவத்தை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க, நம்ம நிபுணர்களாக உலகத்தின் முன்னாடி முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாடு இப்படி இருக்காது. தமிழர்களுக்கு வேணால் நம்ம இரும்பு தொழில்நுட்பத்தில் மேம்பட்டவங்களாக ஒரு காலத்தில் இருந்தோன்றது மறந்து போயிருக்கலாம். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு ஞாபகம் இருக்குது. நான் இன்றைக்கி சொன்ன ஆதாரங்களில் பெரும்பாலான ஆதாரங்கள் 18ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் பதிவு செய்யப்பட்ட ஆதாரங்கள். அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கின்ற பொழுது பிரிட்டிஷ் ஆட்சியாளர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன சொன்னார், இந்தியா குண்டூசி செய்யக்கூட லாயக்கில்லாத நாடு அப்படின்னு சொன்னார். ரெண்டாவதா, சுதந்திர இந்தியாவில் பல்வேறு தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டது, அதில் பல தொழிற்சாலைகளுக்கான கடனுதவியை இங்கிலாந்து தான் குறைஞ்ச வட்டியில் கொடுத்தது. அப்போ துர்காபூருங்கிற ஒரு இடத்துல இந்தியா வந்து இரும்பு உருக்க ஆலையை உருவாக்குறதுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஜவஹர்லால் நேரு அதுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாரு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கடன் வேணும்னு இங்கிலாந்துக்கிட்ட கேட்குறப்போ இங்கிலாந்து அந்த கடனை கொடுக்க மறுக்குது. அப்போது இங்கிலாந்தினுடைய ஒரு தலைவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எதுக்கு உருக்கு, நீங்கள் எதனால் கடித்தா திங்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நல்லா கவனிங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கின்ற பொழுது இந்தியாவை பற்றி சொல்லணுன்றப்போ குண்டூசிங்கிற ஒரு இரும்பு பொருள் தான் அவங்களுக்கு நினைவுக்கு வருது. அதே சமயம் இந்தியாவுடைய பல ப்ராஜெக்டுகளுக்கு பல திட்டங்களுக்கு நிதியுதவி கொடுத்த போதும் கூட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை அப்படின்னா அவங்க நிதியுதவி கொடுக்க மறுக்கிறாங்க. இந்தியா இரும்பின் பக்கமாக எப்போதெல்லாம் திரும்புதோ அப்போல்லாம் இங்கிலாந்து பதறும். ஏன்னா இரும்பை முதன் முதலில் கண்டுபிடித்தவர்கள் தமிழர் என்பது தமிழர்களுக்கு வேண்டுமென்றாலும் மறந்திருக்கலாம், ஆனால் இங்கிலாந்துக்கு கடைசி வரைக்கும் மறக்கலை அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு நம்ம வச்சுருந்தோம், அதை மறந்ததுனால ஏற்கனவே மிகப்பெரிய நஷ்டத்தை நம்ம சந்திச்சிட்டோம். இன்னமும் அதை மறந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உருப்படுறதுக்கான ஒரு வழியுமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர செய்தி. அன்பு நண்பர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையை இந்த வீடியோ மூலமாக வச்சுக்கிறேன். 2016ஆம் ஆண்டில் நான் வந்து பல்லவர் வரலாறுன்னு ஒரு புத்தகம் எழுதினேன். அதுக்கு முன்னாடி வந்து வரலாற்று நூல்கள் எழுதணும்னு எனக்கு பெரிய ஆவலாக இருந்ததில்லை. ஆனால் அந்த பல்லவர் வரலாறு புத்தகத்துக்கு கிடைச்ச வரவேற்பும் அந்த கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரங்களும் தான் என்னை அடுத்தடுத்து புத்தகங்கள் எழுத தூண்டுச்சு. 2017ஆம் வருஷம் வந்து பணத்தின் பயணம்னு ஒரு புத்தகம் எழுதினேன். 2018ஆம் வருஷம் பார்த்திங்கன்னா வரலாற்றில் சில திருத்தங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினேன். அப்புறமா ஆயுத தேசம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினேன். இப்போ சமீபத்தில் விளம்பர வேட்டைன்னு ஒரு புத்தகம் எழுதினேன். 5 புத்தகங்களை நான் வரலாறு தொடர்பாக மட்டும்தான் எழுதியிருக்கேன். 5மே நல்லா போயிட்டுருக்கு, விமர்சன ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி. இப்போ எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது வந்து மக்களுடைய ஆதரவு தான். மக்களான நீங்கள் இந்த மாதிரியான ஆய்வுபூர்வமான வீடியோக்களுக்கு எவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் தமிழ்நிலத்தில் தமிழ் குறித்த தமிழர் குறித்த தமிழர் பண்பாடு வரலாறு குறித்த ஆய்வுகள் அதிகரிக்கும். இன்றைக்கி இந்திய தொல்லியல் துறையாகட்டும் அயல்நாட்டு அறிஞர்களாகட்டும் யாரும் தமிழனுடைய பழமையை கண்டுபிடிச்சி நமக்கு சொல்ல போகிறதே கிடையாது. நம்ம தான் அதை தெரிஞ்சுக்கணும், நம்ம தான் அதை பதிவு செய்யணும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான முயற்சிகளை ஈடுபடுற நபர்களுக்கு தமிழர்கள் தயவு செஞ்சு உங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. என்னோடய பழைய வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போகிறேன்னா அந்த வீடியோவை பார்க்குறவங்க பகிர்றவங்களை விட அந்த வீடியோலேருந்து கண்டென்ட் திருடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் அவமானமாகவும் அந்த விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு வீடியோ உருவாக்குறேன்னா நாட்கணக்கில் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் கூட அதற்கான ஆய்வுகள் நான் தயாரிச்சிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ அந்த உழைப்பெல்லாம் இன்னொருத்தவங்க திருடுறதுன்றது முதல் அதிர்ச்சி. ரெண்டாவது, ஒரு விஷயத்தை திருட தெரிஞ்சாலும் உருப்படியாக திருட தெரியணும். நம்ம வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம், அந்த சாரத்தை மட்டும் தூக்கி அந்தாண்ட போட்டுட்டு சக்கையாக பார்த்து திருடுறாங்க. அது ரொம்ப இன்னும் நமக்கு ஒரு எரிச்சலாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் பயன்படுத்தாங்கன்னு காப்புரிமை சட்டத்துக்கு கீழே நான் கேட்டுக்கிறதுக்கான காரணமும் அதுதான். தமிழர்கள் எப்பயும் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் எந்த பொருளுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ, நீங்கள் எந்த பொருளை விரும்புகிறீங்களோ, நீங்கள் எந்த பொருளை பகிர்றீங்களோ அந்த பொருள் தான் இங்கே நல்லா வியாபாரமாகும், அந்த பொருள் தான் அதிகமாக உற்பத்தி செய்யப்படும். நம்ம வந்து கண்ட கழிச்சடைங்களையும் பின்பற்றி அதை போற்றி இல்லை திட்டுறதுக்காக அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இது மாதிரியான உருப்படாத விஷயங்கள் தான் தமிழ் சமுதாயத்தில் மழை மாதிரி கொட்டும். உருப்படியான ஆய்வுகள், இவ்வளவு பழைய சமூகத்தை பற்றி சொல்லக்கூடிய உருப்படியான ஆய்வுகள் அவ்வளவு வெளில வராமல் இருக்கு, வெளிவர வேண்டிய தேவை இருக்கு. அதை உருவாக்குறதுக்கான நேரம் வந்து நாங்கள் எல்லாருமே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய தியாகங்களை செஞ்சு தான் அந்த நேரத்தை நாங்கள் உருவாக்கிக்கிறோம். அப்படியெல்லாம் செஞ்சு ஒரு விஷயத்தை நாங்கள் உருவாக்குறப்போ அதற்கான ஒரு அங்கீகாரம் இல்லை, மரியாதை இல்லை, பெயரை திருடுறாங்க, ஆய்வு திருடுறாங்க, தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னா நாங்கள் எப்படி அந்த விஷயத்தை 2ஆம் தடவை 3ஆம் தடவை பண்ண முடியும் பாருங்கள். அதனால் தமிழுக்கு துரோகிகள் எப்படி மிகப்பெரிய கேடு செய்கிறாங்களோ அதே கேடை இப்படிப்பட்ட திருடர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் யாராவது இந்த வீடியோ திருடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அவங்ககிட்டக்கையும் கேளுங்க, நீங்கள் இப்படி பண்ணுறது சரியாக இருக்கா, ஒரு சக தமிழருடைய உழைப்பை திருடுறீங்களே இது சரியாக இருக்கா அப்படின்ற கேள்வியும் நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. இது போன்ற உண்மையாக ஆய்வு செய்து உருவாக்கப்படக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுடைய ஆதரவை தயவு செஞ்சு கொடுங்க. ஏனென்றால் தமிழன் வாழ்ந்தால் தட்டி கொடுப்போம், தமிழன் வீழ்ந்தால் முட்டு கொடுப்போம், அப்பொழுது தான் அந்த தமிழில் நாம் வளர முடியும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி நமது குடி, நமது பெருமையை நிலைநாட்டுவோம். நன்றி, வணக்கம்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.